ஓம் நமசிவாய குருவால்க குருவே துணை அன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா வஷியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை வந்து செய்கிறதுக்கு நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தை எப்படி அழைக்கிறது அதை வச்சு எப்படி வந்து இந்த வஷியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் நம்பி கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த வசியம் முதலான அஷ்டகர்ம வேலைகளை வந்து செய்கிறதுக்கு வந்து எதனாவது ஒரு தெய்வத்தினுடைய அனுகரகமோ இல்லை தேவதையினுடைய அனுகிரகமும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த அஷ்டகர்ம வேலைகள்லாம் வந்து உங்களுக்கு வந்து மிக விரைவில் பலிதமாய் கொடுக்கும் சரி ஒரு சிலர் வந்து என்ன வர்றாங்கன்னு கேட்டிங்கன்னா சாமி நாங்களும் இந்த மாதிரி எந்திரம் மாதிரி எந்திரம் போட்டு பூஜை பண்ணுறோம் மை போட்டு பூஜை பண்ணுறோம் இல்லை பாவை போட்டு பிரயோகம் பண்ணுறோம் எல்லா பிரயோகம் போட்டு பார்க்குறோம் ஆனால் இது வந்து சரியான முறையில் பலிதமாக மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கணும் இல்லைன்னா இதனால் ஒரு தேவதையினுடைய அனுகிரகம் இருக்கணும் அது இருந்தால் மட்டும்தான் இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வேலைகளை வந்து மிக விரைவில் பலிதமாக்கி கொடுக்கும் சரிங்களா இப்போது அப்படி வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த முறை நான் இப்போ சொல்லக்கூடிய முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு வேலை செய்ய போகிறீங்க இப்போ வந்து ஒரு கணவன் முறை பிரிஞ்சு போயிட்டாங்க அவங்கள வந்து சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு தெய்வத்தையோ தேவதையோ வந்து நீங்கள் வந்து மிக விரைவில் அழைச்சி அதன் மூலியமாகவே வந்து நீங்கள் வந்து இந்த வேலைகளை வந்து மிக விரைவில் நீங்கள் செய்யலாம் சரிங்களா இதுக்கு வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையும் எப்படி அழைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்கிறேன் இது எப்படி பண்ணணும் என்ன எது பார்த்தோம்னா இது செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாள் அன்றைக்கி தான் நீங்கள் இந்த பூஜை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் அமாவாசனால் அன்றைக்கி காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெள்ளருக்கு மூலிகை தொட்டால் மூலிகை விஷ்ணு கிரந்தி மூலிகை ஆடாதொடை மூலிகை பூனை வணங்கி மூலிகை சின்னாயுருவி மூலிகை இந்த மூலிகெல்லாம் வந்து முறையாக வந்து கண்ணீர் காப்பு கட்டி தூவத்திவங்கள்லாம் கொடுத்து இதனுடைய ஷாபத்தை போக்கி இதனுடைய வேர்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் சரிங்களா வேர்களை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இதை வந்து நல்லா வந்து என்னென்னு என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா அரைச்சு பவுட்ரு மாதிரி சூ வந்து நல்லா வந்து சூரணம் செஞ்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சு வீட்டில் வந்து ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் அந்த இடம் வந்து நல்லா வந்து வாசனை தெருவங்களை தெளித்து விட்டு நல்லா வந்து கண்ணு வாசனையாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும் சரிங்களா அதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கன் ஒரு நீங்கள் முதல்ல தலைவாலை இலவரிச்சிக்கணும் நீங்கள் முதல்ல வந்து பலா பலகை போட்டு அதற்கு மேலே தலைவாலை இலவரிச்சிக்கணும் இலை இலவரித்து நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டி வாங்கி நல்ல பெரிய அளவில் ஆணைக்கண் பட்ட சட்டி வாங்கி வச்சுட்டு அதற்குள்ளே வந்து இந்த நீங்கள் வந்து சூரணம் செஞ்சு வச்சுருக்கீங்களா இதையும் வந்து அதுக்குள்ளே போட்டுட்டு அதற்குள்ளே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க லவங்கப்பட்டை மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாக்க வசம்பு சரிங்களா இதையெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கு அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த சூரணத்தை வந்து போட்டுடணும் சூரணத்தை போட்டு கொட்டி அதற்கு மேலே வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் சரிங்களா இந்த எந்திரத்தை வந்து முறையாக வந்து அந்த இதுக்கு மேலே சூரணத்துக்கு மேலே நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்து ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் முன்னை வச்சு இழுப்பண்ணை ஊற்றிக்கணும் இழுப்பண்ணை ஊற்றி முறையாக வந்து இதற்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காட்டன் திரி அப்படி இல்லைன்னா வெள்ளு இருக்கும் பஞ்சு இருக்கு இல்லைங்களா வெள்ளு இருக்கும் பஞ்சுனால் நல்லா வந்து திரி மாதிரி செஞ்சு அந்த திரியில் வந்து தீபம் போடணும் தீபம் போட்டு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா இதுக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும் படையிலெல்லாம் போட்டுட்டு நீங்கள் அதற்கு எதிராக வந்து அமர்ந்து இப்போ நீங்கள் என்ன தெய்வத்தை நீங்கள் வந்து அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை என்ன தேவதையை நீங்கள் அழைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உண்டான மூல மந்திரம் சரிங்களா அதற்கு உண்டான மூல மந்திரத்தை வந்து முறையாக வந்து அந்த தெய்வ சுடரை பார்த்துக்கிட்டே நீங்கள் வந்து மந்திர உச்சோடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா மந்திரம் இந்த மாதிரி வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இந்த மாதிரி வந்து காலை மாலைன்னு சொல்லி பௌர்ணமி அதாவது வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூஜை பண்ண பண்ணவே ஒரு மூணு நாள் நாலு நாள்லேயே வந்து அந்த தெய்வத்தினுடைய முகம் வந்து அந்த தெய்வ சுடரில் வந்து தெரிகிறத நல்லா அனுபவபூர்வமாகவே உணர முடியும் சரிங்களா ரெண்டாவது ஒரு சிலருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தெய்வமானது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தீபச்சூழல் வந்து அவங்களுக்கு காட்சியெல்லாம் கொடுத்துருக்குது தேவதையெல்லாம் காட்சியெல்லாம் கொடுத்துருக்குது சரிங்களா அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நீங்கள் அஷ்டகரமாக வேலைகள்லாம் சரிங்களா வசியம் முதலான அஷ்டகரமாக வேலைகள்லாம் மிக எளிதாக செய்யலாம் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் மிக மிக அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா விளக்கத்தோடு சொல்கிறேன் மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிவிட்டு நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய குரு குருவே துணை